நேத்து சோஷியல் மீடியால வைரலான ஒரு வீடியோ இதுதான். ஸ்விக்கி டெலிவரி செஞ்ச ஒரு உணவுல போதைப் பொருள் இருந்திருக்கு. அந்த சம்பவம் பல பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கோவை கவுண்டபாளையம் சேர்ந்த ஜாஸ்மினுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல சிலிண்டர் காலியா இருக்குன்னு ஸ்விக்கியில அவங்க குழந்தைகளுக்கு சைவ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏரியால ஃபேமஸான ஒரு சைவ உணவகத்துலதான் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காம்போ மீல், அப்புறம் பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ஆர்டர் பண்ணாங்க. சாப்பாடு டெலிவரி ஆனதும் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டு பசியில இருந்தவங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த பேபிகார்ன் ஃப்ரைல ஏதோ இருக்கிறத பாக்குறாங்க. முதல்ல அதை பூச்சின்னு நினைச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா அதுல ஒரு விதமான போதைப் பொருள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் தான் தெரியுது அது சட்டவிரோதமா பலர் பயன்படுத்துற கூல்லிப் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள். அந்த உணவை ஏற்கனவே குழந்தைகள் பார்த்து சாப்பிட்ட நிலையில தான் அவங்க அம்மா அது போதைப் பொருள்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்ச நேரத்துல வயிற்றுப்போக்கு ஆரம்பிச்சிருச்சு. கூல்லிப் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள்னும், இந்த கூல்லிப்பை இப்போ பெரும்பாலும் நிறைய ஸ்கூல் பசங்க யூஸ் பண்றதாகவும் சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது. அது தடை செய்யப்பட்ட போதைப் பொருளா இருந்தாலும் அது இப்போ பல கடைகள்ல விற்பனை செய்யப்பட்டு வராங்கன்னு செய்திகள் இருந்து. ஜாஸ்மின் அந்த சாப்பாடு வாங்க அவங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தான் காசு வாங்கி அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணதை சொல்றாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ண அந்த சாப்பாட்டில் இந்த மாதிரி போதைப் பொருள் இருக்குன்னு அவங்க கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இது போன்று கவனக்குறைவாக உணவு விநியோகம் செய்யும் உணவகங்கள் மீது உணவு பாதுகாப்புத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஜாஸ்மின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.